வெல்கம் பேக் நண்பா. இன்னைக்கு என்ன தகவல் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து புக் ரிவ்யூ பண்ண போறோம். என்ன புக் நம்ம ரிவ்யூ பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, 12 ரூல்ஸ் ஃபார் லைஃப். இந்த புக் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இந்த புக்கு ஆதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜோர்டன் பி பீட்டர்சன். இந்த புக் நான் ரீட் பண்ண போச்சுல பார்த்தீங்கன்னா, லைஃப் பற்றி மெயினாக ஒரு 12 ரூல்ஸ் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நம்ம வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த புக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பை பற்றி மெயினாக ஒரு 12 ரூல்ஸ் இருக்குது. அது என்னென்ன ரூல்ஸ் அந்த புக்கில் செப்பரேட்டாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த ரீட் பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ரூல்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க, உங்கள் லைஃப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே நான் சொல்லிக்கிறேன். சரி வாங்க, என்ன ரூல்ஸ் இருக்குன்னு நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட் ரூல் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்ட் அப் ஸ்ட்ரெயிட் வித் யுவர் ஷோல்டர் பேக். நீங்கள் முதுவை வளைக்காமல் நடக்கணும். இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டு இருக்கீங்க, முன்ன வந்து ஒரு ஆள் வளைச்சி நடக்கிறாங்க, ஒரு ஆள் பேக் வாரில் வளைச்சி நடக்கிறாங்க. அப்படி நடந்தால் ஒரு பேட் லுக்குன்னு சொல்லுவாங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரெயிட் வாரில் நடக்கிறாங்க, அதனால ஒரு குட் லுக்கிங் பர்சன் சொல்லுவாங்க. நீங்கள் மிலிட்ரி ஆஃபீஸர் பார்த்துருப்பீங்க, போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துருப்பீங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ ஸ்ட்ரெயிட் வாரில் நடப்பாங்க, அதனால் அவங்க குட் லுக்கிங் பர்சனாக மதிக்கப்படுறாங்க. நீங்களும் ஒரு குட் லுக்கிங் பர்சனாக மதிக்கப்படுறாங்க. நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்க, சென்டரில் ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்க, அதே மாதிரி முது வளைக்காமல் நீங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் வார்ட் பர்சனாக நீங்கள் நடக்கணும். சரிங்களா, இது ஒரு நல்ல ரூல். கண்டிப்பாக அந்த ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். செகண்ட் ரூல் என்ன பார்த்தீங்கன்னா, ட்ரீட் யுவர் செல்ஃப் லைக் யூ ஆர் சம்மன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹெல்பிங். நீங்களே உங்களை ட்ரீட் பண்ணிக்கணும்னு, அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி உள்ள ஐ மீன் ஹெல்பிங் பர்சனாக இருப்பேன்னு சொல்லி நீங்களே உங்களை ட்ரீட் பண்ணிக்கணும். சரிங்களா, ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் வந்து உதவி இல்லாமல் எதுவுமே இயங்காதுன்னு சொல்லலாம். சரிங்களா, எல்லாருக்குமே உதவினால தான் இன்னைக்கு வரும் உலகம் இயங்கிட்டு இருக்கு. ஏன் இந்த காலத்தில் யாருமே கேட்க மெர்சி இல்லை, ஐ மீன் கருணை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே பேரன் வந்து யாரையும் நம்பக்கூடாதுன்னு சொல்லி தந்தவங்க தவிர நம்பணும்னு சொல்லி சொல்லித்தரல. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் எந்த குழந்தையும் இன்னைக்கு வர கருணை இல்லாமல் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு ஒரு சபதம் எடுப்போம், இன்றைக்குள்ள எல்லா குழந்தைகளுக்கும் எந்த சூழ்நிலையும் யாராக இருந்தாலும் உதவி பண்ணணும்னு சொல்லி சொல்லி கொடுப்போம். சரிங்களா, இது ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டாக அவங்களை வர வர நம்ம உலகமும் நல்லா இயங்கும். சரிங்களா, அவங்க ஒரு நல்ல மனிதராக மாறுவாங்கன்னு சொல்கிறேன். இந்த ரூல் கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணி ஆகணும். சரி வாங்க, அடுத்த என்ன ரூல்னு பார்ப்போம். தேர்ட் ரூல் என்ன பார்த்தீங்கன்னா, பீ ஃப்ரெண்ட் பீப்புள் ஹூ வாண்ட் பெஸ்ட் ஃபார் யூ. இந்த உலகத்தில் மொத மொத நேசிக்கிற மனிதர் யாருன்னு கேட்டிங்கன்னா அம்மா சொல்லுவோம், அதுக்கப்புறம் அப்பா சொல்லுவோம். தேர்ட் பிளேஸில் யாருன்னா நண்பர்கள் தாங்க. ஏன் அப்படி நண்பர்கள் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு நம்பிக்கையுள்ள மனிதராகவும் எந்த சூழ்நிலை கைவிடாத ஒரு மனிதராகவும் இருக்கிறனால தான் நண்பருக்கு மூணாவது இடம் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட நண்பரை நீங்கள் வந்து சீக்கிரமே கண்டுபிடிச்சி வச்சுருக்கணும். சரிங்களா, அப்போ தான் நீங்கள் லைஃப்பில் முன்னேற்கான முதல் ஸ்டெப்பாக அது இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த ரூல் வந்து எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் வரோம். சரிங்களா, எது இல்லாமல் இருந்தால் கூட நண்பர்கள் இல்லாமல் யாரும் இந்த உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் யாருமே இல்லை. சரிங்களா, இந்த ரூல் கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. சரி வாங்க, அடுத்த என்ன ரூல்னு பார்ப்போம். ஃபோர்த் ரூல் என்ன பார்த்தீங்கன்னா, கம்பேர் யுவர் செல்ஃப் டு ஹூ வேர் எஸ்டர்டே நாட் டு ஹூ சம்ஒன் இஸ் டுடே. இந்த உலகத்தில் நீங்கள் யார் கூட முத முத கம்பேர் பண்ணி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, உங்கள் கூட தான் கம்பேர் பண்ணி பார்க்கணும் தவிர வேற கூட கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வெறுப்பு தான் வந்து சரி. சரிங்களா, அதனால் நீங்கள் வந்து யார் கூடயோ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்காதுங்க. உங்களுக்கான ஒரு தனித்திறமையை தேடுங்க. தேடி அதுக்குள்ள முதல் ஸ்டெப்பை எடுத்து உங்கள் தனித்திறமை தெரிஞ்சு அதுக்கான ஒரு பெஸ்ட் எஃபர்ட் போட்டாலே, ஐ மீன் ஃபோக்கஸ் போட்டாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் ஒரு சாதிப்புலாம் மனிதராக மாறுவீங்க. சரிங்களா, அதனால் யார் கூடயோ உங்களை கம்பேர் பண்ணி பார்த்து உங்கள் தகுதியை குறைச்சிக்கிடாதுங்க. உங்களுக்கான ஒரு தகுதியை ஃபோக்கஸ் பண்ணி அதில் உள்ள எப்படியா ஒரு போராடி வெற்றி பெறுங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னால் சாதிக்க முடியல, அடுத்தனால அடுத்தவங்கள தோட்டத்தை போட்டு அவங்க அதிலேருந்து சாதிக்க ஆசைப்படுறாங்க. அப்படிலாம் இல்லைங்க, உங்களால் சாதிக்க முடிச்சுலேயே உங்களுக்குள்ள நீங்கள் பிலீவ் பண்ணாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் ஒரு சாதிப்புலாம் மனிதனாக மாறுவீங்க. சரிங்களா, இந்த ரூலில் வந்து நம்ம வந்து யார் கூட முதல் கம்பேர் பண்ணணும், நமக்குள்ளே தான் கம்பேர் பண்ணணும் தவிர வேற யார் கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த ரூல் சொல்லிது கண்டிப்பாக இந்த ரூலை எல்லாரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபிஃப்த் ரூல் என்ன பார்த்தீங்கன்னா, டோன்ட் லெட் யுவர் சில்ட்ரன் டூ எனி திங் தேட் மேக் யூ டிஸ்லைக் தம். குழந்தைகளுக்கு பிடிக்காத எந்த ஒரு செயலும் பேரண்ட் பண்ணாங்கன்னா அது ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு அவங்க பிடிக்காமையோ வெறுத்து கூட ஒரு முதல் படியாக இருக்கா நினைக்கிறேன். சரிங்களா, அதனால் வந்து குழந்தைகளை பிடிச்சது மட்டும் செய்யுங்க, அதுக்கு நல்லது செய்யுங்க, அதையும் கெட்ட செய்யாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் முன்னே இருக்கும் போச்சில் வந்து ஒரு கெட்ட வார்த்தை போட்டாலும், ஐ மீன் பேட் வேர்ட் போட்டாலும், ஒரு பிஹேவியர் இருந்தாலும் அது ஃபியூச்சரில் அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போச்சில் நீங்கள் வந்து கோபப்படும் போச்சில், ஒரு பொருளை உடைச்சா கோபப்படும் போச்சில், அதே தான் இங்கே ரிஃப்ளெக்ஷன் ஆகும். சரிங்களா, அதனால் குழந்தைகிட்ட எந்த ஒரு செஞ்சாலும் பணிமை ஒரு பொறுமையோடு பண்ணீங்கன்னா அவங்களை அதை கடைப்பிடிச்சி ஃபியூச்சரில் அவங்க குழந்தை அவங்க அழகாக வளர்ப்பாங்க. சரிங்களா, இந்த ரூல்ஸை கண்டிப்பாக எல்லாமே ஃபாலோ பண்ணியாங்க. இது ஒரு உண்மையான ரூல்ஸ், எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இந்த ரூல் உங்களுக்கு பிடிக்க ரொம்ப நினைக்கிறேன், இது ஒரு முக்கியமான ரூல். சரி வாங்க, அடுத்த என்ன ரூல்னு பார்ப்போம்.
சிக்ஸ்த் ரூல் என்ன பார்த்தீங்கன்னா, செட் யுவர் ஹவுஸ் இன் பெர்ஃபெக்ட் ஆர்டர் பிஃபோர் யூ கிரிட்டிசைஸ் இன் த வேர்ல்ட். நீங்கள் வீட்டை மட்டும் நீங்கள் பெர்ஃபெக்டாக வச்ச பிறகு நீங்கள் உலகத்தை நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஐ மீன் விமர்சனம் பண்ணலாம் இந்த ரூல் சொல்லுவோம் சரிங்களா. நிறைய பேர் பார்த்தீங்களா, அவங்க வீடை அவங்க பெர்ஃபெக்டாக வச்சுக்காம அவங்களே வேர்ல்டை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா. அவங்க மொதல் நாங்கள் வீட்டை பெர்ஃபெக்டாக வச்ச பிறகு அப்படி வெளியே பேசலாம்னு அவங்க என்றைக்கு நின்னது கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வீடை மொதல் பெர்ஃபெக்டாக வச்ச பிறகு நீங்கள் வேர்ல்டை வந்து விமர்சனம் பண்ணலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் டைம் ஜாப்பே அவங்க விமர்சனம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க சரிங்களா. அவங்க இப்படி பண்ணிருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க சொல்லி அவங்க வேர்ல்டே ஃபுல்லாகவே விமர்சனம் பண்ணிட்டே இருப்பாங்க தவிர அவங்க வீடை என்னைக்கு அவங்க பெர்ஃபெக்டாக வச்சுக்க மாட்டாங்க, தவிரிட்டாங்க தான் சொல்லலாம் சரிங்களா. அதெல்லாம் இந்த ரூலை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வீடை பெர்ஃபெக்டாக வச்ச பருவம் நீங்கள் வேர்ல்டை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், ஐ மீன் விமர்சனம் பண்ணலாம். இங்கே கண்டிப்பாக இந்த ரூலை எல்லாரும் ஃபாலோ பண்ணி ஆகணும். செவன்த் ரூல் என்ன பார்த்தீங்கன்னா, பர்சியூ வாட் இஸ் மீனிங்ஃபுல் நாட் வாட் இஸ் எக்ஸ்பீடியன்ட். நீங்கள் அர்த்தம் உள்ளது மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஐ மீன் தொடரணும்னு சொல்கிறேன். உங்கள் ட்ரீமுக்காக நீங்கள் தொடரலாம், உங்கள் லட்சத்துக்காக தொடரலாம், உங்கள் அட்வென்ச்சருக்காக தொடரலாம் சரிங்களா. அர்த்தம் மட்டது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பூனையும் எலி மாதிரி தொடருமான்னு சொல்லலாம் சரிங்களா. எவ்வளோ தான் துரத்தினாலும் அர்த்தம் மட்டத்துக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்னஸ் இதில் தான் சொல்லலாம் சரிங்களா. நீங்கள் ஒரு டிவியில் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ பார்த்தாலும் உங்களுக்கு காமெடியாக இருக்கும், ஐ மீன் நீங்கள் லவ் பண்ணிங்க அது ஒரு நல்லது தான், ஆனால் அது அர்த்தம் பட்டதுன்னு சொல்லலாம் சரிங்களா. யூஸ்ஃபுல்லதுன்னு என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேர்ன் பண்ணுறது இது ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு லேர்ன் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அது இருக்கும், ஆனால் அது அர்த்தம் உள்ள தெரிஞ்சோ அதை நம்ம அர்த்தம் மட்டும் நினச்சா அதை யூஸ் பண்ண மாட்டோம், ஃபாலோ பண்ண மாட்டோம். இந்த ரூல் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, அர்த்தம் உள்ளது மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு இந்த ரூல் சொல்லுது. கண்டிப்பாக இந்த ரூலை எல்லாருமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எயர்த் ரூல் என்ன பார்த்தீங்கன்னா, டெல் த ட்ரூத் ஆர் அட்லீஸ்ட் டோன்ட் லை. நீங்கள் எப்போவும் நீங்கள் உண்மை மட்டும்தான் பேசணும், கொஞ்சம் வந்து பொய் பேசாமல் இருங்க தான் அந்த ரூல் சொல்லுவோம் சரிங்களா. ஏன்னா வந்து பொய்க்குள்ள வலிமை வந்து உண்மைக்கிட்ட எப்போவும் தோற்று போக தான் சொல்லுவாங்க. அதனால் எப்போ நீங்கள் ட்ரூத்து பக்கமே நடங்க சரிங்களா. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருந்தால் ட்ரூத்து பக்கம் நடந்தால் நம்ம நாடு வந்து வளர்ச்சி பாய்க்கு செல்லும்னு நான் சொல்கிறேன் சரிங்களா. அதான் உண்மை தானே, ஆனதுனால நீங்கள் ட்ரூத்து பக்கமே இப்போ நின்றுங்க சரிங்களா. யார்கிட்ட பொய்யா இருந்தாலும் உங்ககிட்ட நீங்கள் உண்மையாக இருக்கணும் சரிங்களா. அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் சாதிக்க முடியும். இந்த ரூலை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நைன்த் ரூல் என்ன பார்த்தீங்கன்னா, அசியூம் த பர்சன் யூ ஆர் லிசனிங் டு மைட் நோ சம்திங் யூ டோன்ட். இந்த உலகத்தில் வந்து நீங்கள் பேசும்போது யார் உங்களை கவனிக்கிறாங்களோ அவங்கள கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் சரிங்களா. உங்கள் பேச்சை யாரெல்லாம் கவனிக்கலையோ அவங்களையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் அப்படி தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, உங்கள் பேச்சை மதிப்பளித்து அவங்க கவனிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க நீங்கள் மரியாதை கொடுக்கணும். யார் உங்கள் பேச்சை மதிக்காமல் கேட்காம இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் மதிப்பு கொடுக்கக்கூடாதான் சொல்கிறேன் சரிங்களா. அதனால நீங்கள் வந்து யாருக்கெல்லாம் லிசன் பண்ணணும்னு சொல்லி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருங்க சரிங்களா. ஏன்னா நிறைய வந்து தேவையில்லாமல் கூட பேசிகிட்டு இருப்பாங்க, தேவை கூட பேசுவாங்க. எதை லிசன் பண்ணி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு பணக்காரர் வந்து ஒரு ஆள் பேசுகிறாங்கன்னா நம்மளுக்கு தெரியாத விஷயம் பேசுகிறாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக அவங்க ஃபுல்லாக லிசன் பண்ணுவாங்க சரிங்களா. அதே மாதிரி இந்த ரூலை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த ரூல் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியணும், கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணி ஆகணும். டென்த் ரூல் என்ன பார்த்தீங்கன்னா, பி பேசியஸ் இன் யுவர் ஸ்பீச். உங்கள் பேச்சு வந்து ஒரு விலைமதி பெற்றதுன்னு சொல்கிறாங்க. இந்த உலகம் எப்படி இயங்கிட்டு வரணும் பார்த்தீங்கன்னா, அந்த பேச்சு ஆற்றல் மூலம் தான் இயங்கிட்டு வருது. நம்ம ஆண்டவங்க எல்லாருமே ஒரு பேச்சாளர் சரிங்களா. ஏன்னா அவங்க பேச்சையை பேசி பேசி தான் நம்மளை கவர்ந்து இழுத்து நம்ம நாட்டையே அவங்க ஆண்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளை கவர்ந்து இழுக்க ஒரு சக்தியை வந்து இந்த பேச்சாற்றலுக்கு உண்டு. அதனால் எந்த சூழ்நிலை யாருக்காவும் வந்து அஞ்சாமல் வந்து கம்பீரமாக பேசினாலே போதும், நம்ம எல்லாத்தையும் கவர்ந்து இழுத்தலாம் சரிங்களா. அந்த டெக்னிக்கை நம்ம பழகணும், எப்படி பேசணும்னு சொல்லி பழகினாலே போதும், எல்லாத்தையும் கவர்ந்து இழுத்துடலாம். இந்த ரூலை எல்லாருமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அந்த பேச்சு வந்து எவ்வளவு முக்கியம் உங்களுக்கே தெரியும். 11th ரூல் என்ன பார்த்தீங்கன்னா, டு நாட் பாதர் யர் சில்ட்ரன் வென் தே ஆர் ஸ்கேட் போர்டிங். இந்த உலகத்தில் வந்து ஒரு குழந்தையை பற்றி அதிகமாக கவலைப்படுற யாருன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா தாங்க ரொம்ப கவலைப்படுவாங்க. என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிரமா சொல்லி ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக கவலைப்படுவாங்க. ஆனால் ஸ்கேட் போர்டிங் பண்ணும் போச்சில் வந்து நீங்கள் கவலைப்படக்கூடாது அந்த ரூல் சொல்லுவோம் சரிங்களா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேட் போர்டிங் ஓட்டும் போச்சில் எப்படி பேலன்ஸ் பண்ணி ஓட்டம் சொல்லி குழந்தைங்க ஓனாக கற்றுக்கும் சரிங்களா. அதே மாதிரி அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து லைஃப்பில் எல்லாமே அவங்க கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் வந்து இந்த ஸ்கேட் போர்டிங் மாதிரி எல்லாமே அவங்க கற்றுக்க அவங்க லைஃப்பில் ஒரு பெஸ்டான ஆளாக மாறுவாங்க சரிங்களா. ஏன்னா ஒரு கல்லை வந்து செதுக்க செதுக்க அழகான சிலையாக மாறதுக்கான அது ஒரு முதல் படியாக அது இருக்கும் சரிங்களா. ஸ்கேட் போர்டிங் ஏன் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேட் போர்டிங் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணி ஓட்டினா அது ரன் ஆகும் மாதிரி அவங்க வாழ்க்கையாக கொஞ்சமாக அவங்க பேலன்ஸ் பண்ணி கற்றுப்பாங்க சொல்லி இந்த வந்து அந்த ரூல் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த ரூல் எல்லாருமே ஃபாலோ பண்ணி ஆகணும் சரிங்களா, நல்ல ரூல். 12th ரூல் என்ன பார்த்தீங்கன்னா, பெட் ஏ கேட் வென் யூ என்கவுண்டர் ஒன் இன் த ஸ்ட்ரீட். ஒரு தெருவில் வந்து ஒரு பூனை போயிட்டு இருக்கு, நம்மளும் அந்த வழியாக போயிட்டு இருக்கோம். அது நம்ம தெரிஞ்ச பூனைனா அந்த பூனை என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, நமக்கு இருந்து அன்பை காட்டும். அதே மாதிரி தான் நம்மளை வந்து நம்மளை தெரிந்த அளவு யாரோ நபர் வெளியே போயிட்டு தான் நம்ம இருந்து அன்பை காட்டணும் சரிங்களா. அதே ஒரு தெரியாத நபர் அந்த தெருவில் வந்துட்டு இருந்தால் நம்ம பூனை வந்து தெரியாத நபர் என்ன செய்யும், ஸ்கிப் பண்ணிட்டு ஓடும் பாருங்க. அதே மாதிரி நம்மளும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போகணும்னு சொல்கிறாங்க சரிங்களா.
எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு எறும்பு ஒரு லைனில் போயிட்டு இருக்கு, அது தடையாக நம்ம எது வச்சாலும் அந்த எறும்பு வந்து தடையை தூக்கி எறியாமல் அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு எப்படி போகணும் தான் வழியை தேடணும் சரிங்களா. அதே மாதிரி நம்மளும் ஸ்கிப் பண்ணிட்டு அதை வழியை தேடணும். இந்த ரூல் அதான் சொல்லுது சரிங்களா. கண்டிப்பாக இந்த ரூல் எல்லாருமே ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்கான ஒரு முதல் படியாக இது இருக்கான்னு நினைக்கிறேன். இன்னைக்குள்ள தவளை விழுந்தாங்க. இன்னைக்கு நம்ம 12 ரூல்ஸ் ஃபார் லைஃப் இந்த புக்கை அழகாக ரிவ்யூ பண்ணோம். கிட்டத்தட்ட ஆதர் நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஜோர்டன் பி பீட்டர்சன். இந்த புக்கு அவர் அழகாக அவர் லைஃப்பை பற்றி ஒரு 12 ரூல்ஸ் அழகாக சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக இந்த உங்களுக்கு இந்த புக் வீடியோ ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அழகாக ஷேர் பண்ணுங்க. மறக்காம ToCreate யுவர்செல்ஃப் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க சரிங்களா. இதே மாதிரி கொண்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புக்கை நீங்கள் வந்து வாங்க ஆசைப்பட்டீங்கன்னா அமேசான்குள்ள லிங்க் கீழே இருக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் இ புக்கை நீங்கள் டவுன் பண்ண ஆசைப்பட்டாலும் டவுன்லோட் கீழே இருக்கு, மறக்காம யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க. கடைசியாக வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் எங்கப்பா. இதே மாதிரி நியூ கண்டென்ட் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அது வர தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் மார் ToCreate யுவர்செல்ஃப் அட்மின்.